சுதந்திரம் 1947 கிடைச்சதுங்கம்மா. 2014 வரை யாராவது பெண் குழந்தைக்கு முன்னுரிமைன்னு பேசியிருக்காங்களா? பெண் குரிமைக்கு முன்னுரிமை பேசியிருக்காங்களா? மோடி அவர்கள் வந்த பிறகு சொன்னார், பெண் குழந்தைக்கு முன்னுரிமை, ஒரு ஒரு பிறந்த பெண் குழந்தையும் காப்பாற்றுவோம், எந்த ஒரு பெண் குழந்தையும் எங்கேயும் இறக்கக்கூடாது என்பது நம்முடைய ஆட்சியில பெண்களுக்காக கொண்டு வந்த நிறைய திட்டங்கள்ல முதல் திட்டம் இதுங்க. ஹரியானா பக்கம் போங்க, இந்தியாவுடைய எல்லா பகுதிகளும் போங்க, இன்னைக்கு வீர மங்கைகளாக பெண் குழந்தைகளை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். மோடியை கொண்டு வந்த முதல் கனவு திட்டம் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஒரு பெண் குழந்தையும் நம்முடைய நாட்டினுடைய சொத்து, பெண் குழந்தையை முன்னிலைப்படுத்துவோம்னு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய், ஒரு தாய் கர்ப்பமா இருக்கும் பொழுது கர்ப்பம் தெரிஞ்ச உடனே அந்த தாய் பதிவு செய்த உடன் அந்த தாயினுடைய வங்கி கணக்குக்கு 1000 ரூபாய், 6வது மாதத்துல கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாயினுடைய வங்கி கணக்குக்கு 2000 ரூபாய், குழந்தை பிறந்தவுடன் அந்த தாய்க்கு 2000 ரூபாய். இத்தனை நாளா யாராச்சும் ஒரு கர்ப்பிணி பெண் நல்ல உணவு சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், நல்ல சத்தான உணவு சாப்பிடணும், அந்த தாயும் நன்றாக இருக்க வேண்டும், அந்த தாய்க்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா கொண்டு வந்த திட்டம் மாத்ரு வந்தனா திட்டம், 5000 ரூபாய் ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு. ஏதோ அரசியல்வாதியா ஒரு திட்டத்தை சொல்லிங்க தாய், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எதற்காக இதை உங்களிடம் சொல்லுகின்றேன் என்றால், 2014 பிறகுதான் இந்தியாவுடைய பிரதமர் ஒரு தாயை முன்னிலைப்படுத்தி திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சார். அது வரைக்கும் யாருக்கு ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 வெறும் 64% வீட்டில்தாங்க கேஸ் எடுத்து, வெறும் 64% வீட்டில்தான் கேஸ் எடுத்து, 36% வீட்டுல கேஸ் அடுப்பு இல்ல. ஆனா கேஸ் அடுப்பு இல்லைங்கிற பிரச்சனை எங்களுக்கு இல்லைங்க, பிரச்சனை உங்களுக்கு. எங்களுக்கு நீங்க சாப்பாடு செஞ்சு போட்டீங்க சாப்பிட்டு போயிடும். நீங்க எப்படி சமைக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறீங்க, எவ்வளவு புகை உங்க உடம்புக்குள்ள போகுது, அதனால் உங்கள் ஆரோக்கியம் என்ன ஆகுது, யாரும் கவலைப்படாத பொழுது மோடிஜி சொன்னார், உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக 100% வீட்டுல கேஸ் அடுப்பு கொண்டு செல்வேன், ஒரு தாய் கூட புகை மண்டலத்தில் சமைக்க கூடாது என்று உங்களுக்காக உங்கள் பக்கத்திலே உறுதியாக நின்றவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. 100% வீட்டிலே, 64% வீட்டில் இருந்த கேஸ் அடுப்பு இன்னைக்கு 100% வீட்டில் கேஸ் அடுப்பை கொண்டு வந்துங்க. யாரெல்லாம் மோடி ஐயாவுடைய திட்டத்தில் மோடி சிலிண்டர் வாங்கினாங்களோ 300 ரூபாய் மானியம் ஒரு சிலிண்டருக்கு, யாரெல்லாம் மோடி சிலிண்டர் இல்லாம வேறு கேஸ் அடுப்பு முன்பே வாங்கியிருந்தாங்களே 200 ரூபாய் மானிய ஒரு கேஸ் சிலிண்டருக்கு நம்முடைய பாரத பிரதமர் கொடுத்திருக்காரு. அம்மா நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பேப்பர் படிப்பேன், காலேஜில் இருக்கும்போது பேப்பர் படிப்பேன், கோரமான செய்தியை போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க, இயற்கை உபதைக்கு சென்ற பெண்ணை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கற்பழித்து கயவர்கள் கொன்றார்கள் படிப்பாங்க. ஐயா 10 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கேயோ ஒரு பக்கம் கண்ணில இருந்து ரத்தம் வரும், பேப்பர் செய்தியை பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துல செய்தி தலைப்பு இருக்குங்க, ஐயா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இயற்கை உபதைக்கு சென்ற ஒரு பெண்ணை கயவர்கள் கற்பழித்து கொன்றார்கள் கொட்டழுத்துல. அப்ப நம்ம நினைப்போம், ஏங்க இவ்வளவு பழமையான ஒரு ஊருங்க, 10,000 ஆண்டுக்கு மேலே கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஊருங்க, எந்த கடவுளை பார்த்தாலும் கூட 99% கடவுள் பெண் என்று சொல்லுகின்றோம், பெண்ணுக்கு இந்த மண்ணில மரியாதை என்று சொல்லுகின்றோம். ஆனா ஒரு பெண் தன்னுடைய சொந்த வீட்டுல கண்ணியமாக கௌரவமாக ஒரு இயற்கை உபதை போறது கூட யாரும் யோசிக்கலையே, யோசிக்க அதை பிரதமர் அவர்கள் தன்னுடைய முதல் வேலையாக கையில் எடுத்தான். இந்தியாவில ஒரு ஒரு வீட்டிலும் கழிப்பறை கட்டி கொடுப்போம். அம்மா இன்னைக்கு ஒரு கழிப்பறை ரெண்டு கழிப்பறை இல்லைங்கம்மா, 10 ஆண்டுகள்ல 11 கோடி கழிப்பறைகள் கட்டி இருக்கிறோம். 1, 2, 100 நினைச்சுக்காது, 1000, 10,000, 1,00,000 நினைச்சுக்காதீங்க, 10,000, 1,00,000, 10,00,000 நினைச்சுக்காதீங்க,
பத்து லட்சம் ஒரு கோடி பத்து கோடி நினைச்சுக்காதீங்க, 11 கோடி கழிப்பறை தமிழகத்துல மட்டுமே 55 லட்சம் கழிப்பறை மோடி கழிப்பறை கட்டி கொடுத்திருக்காங்க. தாய்மார்களுக்கு உங்களுக்கு தெரியுமா, இந்தியால அசையா சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து. எங்க வாட்ச் இருக்குதுங்க, இது அசையும் சொத்து. நாளை காலை இன்னொருத்தர் இருக்கலாம், உங்க கழுத்துல ஒரு செயின் இருக்குது, அசையும் சொத்து. அசையா சொத்துங்கிறது நம்மளுடைய நிலங்கம்மா, வீடு. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இந்தியாவில பெண்களுடைய பெயர்ல வெறும் 3% மட்டும்தான் அசையா சொத்து இருக்குன்னு தெரியுங்களா? 97% அசையா சொத்து ஆண்கள் பெயர்ல இருக்கு. வெறும் 3% அசையா சொத்து மட்டும்தான் ஒரு பெண்ணுடைய பெயர்ல இருக்கு. மோடி ஐயா சொன்னாங்க, பிரதமர் மோடி திட்டத்துல கட்டப்படுகின்ற வீடுகள் பெண்கள் பேர்ல தான் பதிவு செய்யும். இன்னைக்கு 71% பாரத பிரதமருடைய வீட்டு திட்டத்துல 71% வீடுகள் குடும்ப தலைவி பேர்ல பதிவு செஞ்சிருக்கும். இதுல மாற்றம் இல்லைங்களா, மாற்றம் இல்லைங்களா? ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தலீங்களா? ஒரு பெண்களை மையப்படுத்தி அரசியல் நடக்கலீங்களா? ஒரு பெண்ணுக்கு அடிப்படை தேவை என்ன என்பதை 67 ஆண்டுகளாக அரசியல் தலைவர்களோ இந்தியாவுடைய பிரதமர்களோ கவனம் கொடுக்காத பொழுது 2014 மோடி கவனம் கொடுக்கலீங்களா? அதற்கு காரணம் என்னன்னாங்க, சாதாரண குடும்பத்துல கழிப்பறை இல்லாத குடும்பத்துல ஒரு ஏழை குடும்பத்துல மோடி பிறந்தனால எனக்கு எது கிடைக்கவில்லையோ மற்றவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு நம்ம பிரதமருங்க அவ்வளவு எளிதாக கண்கலங்க மாட்டாங்க. நாங்களும் அருகில் இருந்து பார்க்கறோம், நீங்களும் பார்க்கறீங்க. இந்த மனுஷன் பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கனால தயார் ரெடி அப்படிம்பாங்க. சுதந்திரம் கிடைத்து யாருமே லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டல, தாண்டு வாங்க போய் கூட்டிட்டு வருவோம். சென்னையை சேர்ந்த நம்முடைய அபிநந்தனை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, இந்திய விமானப்படையை சார்ந்தவரை போய் கூட்டிட்டு வரலாம் வாங்க பாரு. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லைங்க. சைனாவை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஆள் யாருக்கும் பயப்பட மாட்டார். கட்டார்ல 8 பேர்த்துக்கு தூக்கு தண்டனை, அப்படியே கூட்டு வந்து அழகா கூட்டு வந்து இந்தியா கூட்டு வந்துட்டாங்க. கண் கலங்காத பிரதமர் சமீபத்தில் எப்ப கண் கலங்கினாரு, 10 நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா சோலாப்பூர்ல பேசுறாங்க. ஒரே இடத்துல 1000கணக்கான பிரதமர் வீட்டு கட்டத்தை துவக்கி வைக்கிறார். ஒரே இடத்துல 1000கணக்கான பிரதமர் வீட்டு கட்டத்தை துவக்கி வைத்த பிறகு பிரதமர் அப்படியே கண் கலங்குறாரு. பிரதமர் என்ன சொல்றாருன்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்குமா நான் கனவு கண்டுகிட்டேன். இந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆனா இன்னைக்கு இயற்கை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு, எல்லோருக்கும் இது போல ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய அந்த இருக்கையிலே அமர்ந்திருக்கின்றேன். அதை நினைத்து பார்க்கும் பொழுது கண் கலங்கும். நீங்க புரிஞ்சுக்கணும், நாங்கள் இங்கே ஆட்சியில் இருப்பது அல்லது தமிழகத்திலே அரசியல் கட்சியிலே தொண்டனாக இருப்பது நம்முடைய சகோதரிகளோட இருப்பது ஒரு கனிமொழி கருணாநிதி அவங்க அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறக்கா இல்லைங்கம்மா, ஒரு கீதா ஜீவன் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறக்கா இல்லைங்கம்மா, ஒரு தமிழத்தின் தங்கப்பாண்டியன் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறக்கா இல்லைங்கம்மா. நாங்கள் இங்க இருப்பது ஒரு ஏழை தாயினுடைய பெண் குழந்தை இன்னும் 10 ஆண்டுகள்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதற்காக நான் அரசு. ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை, ஹீராபென் அம்மையாருடைய குழந்தை நரேந்திர மோடி எவ்வளவு சாதிச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா ஏழை தாயினுடைய வயிற்றுல பிறந்த நாள், கஷ்டத்தை தெரிஞ்ச நாள். அதனால் தான் அம்மா 33% இடஒதுக்கீடை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக கொண்டு வந்தார். எதிர்க்கிறதெல்லாம் யாருங்க, ஐயோ 33% உடனே கொண்டு வாங்க, ஏன் நேத்து கொண்டு வரல? 67 ஆண்டுகளாக செய்ய முடியல, 67 ஆண்டுகளாக செய்வதற்கு மனம் இல்லை. 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்து ஒரு துரும்ப கூட கிள்ளி போடும். காரணம், அரசியல்ல போய் கோலோச்சனவங்க எல்லாம் யாரு? கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள், சரத்பவார் அவருடைய மகள், முஃப்தி முகமது சயீத் அவருடைய மகள் காஷ்மீர், இந்தியா முழுசு பார், ரப்ரி தேவி அவருடைய மகள் மீசா,
லல்லு பிரசாத் யாதவனுடைய குடும்பம். சாதாரண பெண்களுக்கு எங்கேயும் அம்மா அங்கே வாய்ப்பு, ஒரு ஏழை தாயினுடைய பெண் குழந்தைக்கு எங்க வாய்ப்புங்க? பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு சாமானிய குழந்தை அங்கே சென்று அந்த வீட்டு பிரச்சனையோ சமுதாய பிரச்சனையோ பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுங்களா? இவங்களே பாராளுமன்றத்தில் பெரிய பெரிய குடும்பத்தினுடைய குழந்தைகள், நாங்கள் தான் பெண்களுடைய குரல், எல்லா பெண்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தெரியும். யார் சொல்றா? கனிமொழி கருணாநிதி அவங்க சொல்றாங்க. யார் சொல்றா? தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க சொல்றாங்க. யார் சொல்றாங்க? சரத்பவார் அவருடைய மகள் சுப்ரியா சூலே அவங்க சொல்றாங்க. பிரதமர் மோடி சொன்னார், இல்லைங்க, உங்களுக்கு ஒரு சாதாரண பெண்மணியுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, நீங்கெல்லாம் பெரிய மாளிகையில வாழ்றீங்க, ஒரு சாதாரண பெண்மணியினுடைய குரல் இந்த பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்றால் 33% இடஒதுக்கீடை நான் கொண்டு வந்தே தீர்வேன் என்று பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவையிலும் நிறைவேற்றப்பட்டது.